ไม่ได้ฉันก็ไม่รู้ก็แบบนั้นก็ไม่รู้เองก็อันนั้นยังไม่รู้กูเลยอะHi friends, welcome back to our channel. This is Taraha. இன்று நாளே நான் அம்மாவோட சேர்ந்து பருத்துறை நாளாங்க குறுக்கு தெருவில் இருக்கிறேன். எங்க மாமா விட்ட மாமாவை பார்க்கறேன்னு சொல்லி போறோம். மாமா வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. அதனால தான் வந்து அம்மா என்ன கூட்டி கொண்டு போன வேண்டிக்கு மாமாவோட கதைச்சிட்டு வருவோம். மாமாவை பார்த்துட்டு வரோம். கன நாளா போட்டதும் அதனால வந்து நாளாங்க குறுக்கு தெருவில் இருக்கிற விடயங்களை வந்து உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். உண்மைக்கு வந்து நான் பருத்துறை மெயின் டவுன் அது மாதிரி எங்கெண்ட ஊரெல்லாம் காட்டியிருப்பேன். இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு ஊர் தான். நீங்க என்னென்ன விடயங்கள் இருக்குது, எப்படி ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் எல்லாம் இருக்குது, எல்லாமே வந்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அம்மாவோட எல்லாம் வந்து நாங்கள் நிறைய விடயங்கள் கதைக்க போகிறோம். நீங்களே சொல்லுங்க. கரெக்டாக ரோட்டு சார் நாட்டு இந்த சத்தத்தை பார்த்தீங்க இல்லை வித்தியாசம் அந்த சத்தமாக இதுல வருது. நாங்க போற பாதையில ஒரு பெரிய அந்தோணியார் கோயில், அந்த அந்தோணியார் கோயில் நாலாங்குடுக்குல இருக்கு. அந்த சொல்றது நாலாங்குடுக்கு தான் இந்த இடம். நாங்கள் போறது நாலாங்குடுக்க தாண்டி கரக்கடை, கரக்கடையில செலட்டி, செலட்டி செலட்டிதான் அண்ணா இருக்கிறார். அண்ணாண்டு அவருக்கு வருத்தமா போய் பார்த்துட்டு வருவோம். நேரம் வீடியோ எடுக்க போனன்ற உண்ட வேலையை நீ செய், நான் எந்த வேலையை செய்கிறேன். அந்த கோயில் திறந்திருந்தா அவளுக்கு பேருக்க சுத்தி காட்டலாம். முந்தி நாங்கள் எல்லாம் பாருங்க விசேஷங்கள் நடக்க வாங்க. நாங்கள் சைவம் தான், எனக்கு எல்லாம் உண்டுதான். ஏதோ ஆலயங்கள் இருக்கு, சேச்சிகள் இருக்கு, அதுகளுக்கு இருக்கு, எல்லாம் போக வேண்டியதுதான். அனுபவங்களும் போகணும்லே. இதுதான் பண்ணும், அதுதான் பண்ணும், மட்டும் உண்டை கிளச்சி உண்டதான் கூட. என்ன இதுதான் வந்து அந்தோணியார் கோவில், ஒரு கிறிஸ்தவ கோவில். அம்மான்ற காலத்தில் இருந்தாக்களுக்கும் சரி, இப்போ இருந்துட்டு வெளியில் போனாக்களுக்கும், எங்கள் பரத்துறையை விட்டு வெளியில் போனாக்களுக்கும் சரி, நிறைய ஞாபகங்கள் இருக்கும். என்னங்க எங்களோட பகிர்ந்து வாங்க. நல்ல ஒரு அழகான கோயில், நிறைய திருத்தங்கள் செய்துட்டேன். மொழி நன்றி. என்ன முந்தி காலத்துல இருந்து எப்படியோ இப்படித்தாங்க நாங்க என் பையன் எடுத்து கொடுத்து திருத்தங்களும் செய்திருக்கிறோம். நானே வந்து கன காலம் நாங்கள் திருத்தங்கள் செய்த மாதிரி தான் கிடக்கு. என்னென்னு தெரியல, நான் தான் போறோம். நல்ல வடிவா இருக்கேன். நாங்கள் ஒரு உள்ளுக்கோவை கும்பிடுட்டு வரோம். உள்ளு கோவில் இப்போ இப்போ வயக்கில் வரையக கும்பிட்டு வரோம். அதோட சிவன் கோவிலும் இருக்கு, அந்த கோவிலுக்கும் போயிட்டு வருவோம். அப்படியே கடற்கரை தெரியுதான் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த பருத்துறை நாலாம் குறுக்கு தெரு, நாலாம் குறுக்கு தெரு. நாங்கள் இப்போ இந்த ரோட்டு திரும்புகிறோம் இல்லோ, அது திரும்பினா கலட்டி என்று சொல்கிறாரு. எந்த ரோடு, இந்த ரோடு திரும்ப போகிறீங்க? வருதல்லோ முதல், அது திரும்பி அங்கால உள்ளுக்கு போயிருக்க, அதுக்கு பேர் கலட்டி என்று சொல்கிறாரு. அப்படி சுற்றி காட்டுறா கணக்கு காட்டலாம். கலை ஆக்களுக்கு போக அது அவ்வளோ அது நடந்து வந்து நாங்கள் இருக்கிறது கலவரம். இந்த சன்னதி கோவில் தேர் தானே போறேன்டா. நிறைய தூரம் போகணும் முள்ளுக்கு, கடலுக்கு போறேன்டா. ஓ இப்ப நாங்கள் வந்து கலட்டிக்கு வந்துட்டோம். நாங்க போய் கொண்டிருக்கிறோம். மாமா விட்ட போயிட்டு வரைக்கும் அந்த அந்தோணியார் கோயிலுக்கும் போயிட்டு, அப்படியே சிவன் கோயிலுக்கும் போயிட்டு கடலுக்கு போறேன்டா. போயிட்டு போவோம். எங்க அந்தோணியார் கோயிலுக்குள்ள ஒரு நாளைக்கு வருவோம். ஏன்னா நாங்க சிவனை தாண்டி கொண்டு வந்துட்டோம். சிவன்கிட்ட போய் வரையிலோ
அடடே அப்படி போட்டு நேரம் செல்லும் இன்னொரு நாளைக்கு அது ஒவ்வொருத்தர்கிட்ட உணர்ச்சிகள் தானே. சில பேர் கேட்கலாம், என் அந்தோனியா கோயிலுக்கு போயிட்டு போனேன் அம்மாண்ட ஒரு உணர்வு அது. அதை தாண்டி கொண்டேன் அந்த எங்கெண்ட வீட்டை விட்டு போவேக்கு. நாங்கள் வந்து எங்கெண்ட கோயிலுக்கு போயிட்டு தான் முதல் சன்னதி கோயிலுக்கு போறோண்டாலும் இங்கே போறோண்டாலும் முதல் முதல் கோயிலுக்கு போயிட்டு போவோம். அது மாதிரி நாங்கள் வார பாதையில் வந்துருக்கிறேன். கும்பிடு எல்லாம் நாங்கள் நாங்க சரியா செய்வோம். என்னென்ன செய்யணும் சரியா செய்தா சரிதானே, பிடிக்கும் தானே. இப்ப இங்க இருந்து போயிருக்கா நாங்களுக்கு அந்தவங்களுக்குள்ள போகலாம். அது பிரச்சனை இல்லை, அண்ணா விட்ட போயிட்டு மாமா விட்ட போயிட்டு நானும் அண்ணான்றேன் போயிட்டு தொடருவோம். ரெண்டு ஆடு நண்டு நெஞ்சு கொண்டிருக்கணும், கருப்பும் சோப்பும் நல்லா இருக்கு. மஞ்சள்ல வைக்கிற தோசத்துக்கு பார்க்க மிருகங்கள்ல வைக்கிறது நல்லது. நல்ல ஒரு அதை போல திருத்திக்கும் பாத்தீங்க இதுவரை செய்தா பேசுவான். இது எந்த பாதீங்கோ எங்கள பேசே நாங்கள் மாமா விட்ட வந்துட்டோம் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச தூரம் தான் போயிட்டு தொடருவா. கலைக்குது சரியா என்ன? நாங்க வந்து இப்ப மாமா பாத்துட்டு வீட்டை போய்கிட்டு வந்துருக்கோமே. இப்ப நடந்துதான் போறோம். பேர பாதையால என்ன பாதை இது? பண்ணக்கட்டை. பண்ணக்கட்டை இதான் வந்து பண்ணக்கட்டை ஒழுங்க பாதை. இருந்தாலும் தூரம் தான் நடந்து போறது. பஸ்ல போயிட்டு அங்களை கிராமக்கோள்ல இருந்து நடக்கிறது பார்க்க இன்னும் கொஞ்சம் தூரம் தானே நடந்து போவோம். இந்த பாதைக்கெல்லாம் வந்து நிறைய காலம் நீங்கள் நான் ஒழுங்க பாதையே வேற இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. வேலை காலம் வந்தா சுகம் சுகம். ஆனா பயம் இல்லை தனியாண்டு வரைய உங்களோட சேர்ந்து. ஆனால் ஜனங்கள் எல்லாம் நல்லது நல்லது இல்லைங்க. பால் நட மட்டும் குறைவா இருக்கலங்க பாருங்க. ஓ எங்கினால விருந்தும் வந்து செய்யலாம். பேரை கொடுக்கறதுக்காக பண்ணக்கட்டை. அது நெருக்கமான வீடு போட்டு தான் கேட்டாங்க. பெரிய பெரிய வீடுகள் பெருசுதான். பராமரிக்கிறது நல்ல கருத்த மாடிக்கு தெரியா.
வெயில்லாம் பயங்கரமாக கிடைக்கும். அப்படியே நானும் அம்மாவும் சேர்ந்து நடந்தே வீட்டை போயிட்டோம். இதோடு வந்து நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம். நாளைக்கு இன்னமொரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.